இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற போயம் டெனிஸ் புரூட்டஸ் எழுதின காமன் ஹேட் என்ரிச்ட் அவர் லவ் அண்ட் அஸ். டெனிஸ் வின்சென்ட் புரூட்டஸ் இவர் வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் போயட். அதை தவிர இவர் வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட் கூட. ஸோ இவர் வந்து 1960ஸில் சவுத் ஆப்பிரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து செயல்படுறாரு. அதனால் இவரை வந்து 1963ல 18 மந்த்ஸ் வந்து ஜெயிலில் வந்து வைக்கிறாங்க. ஸோ அந்த டைத்துலேயே வந்து இவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து செயல்படுறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா 1970ஸில் நடந்த ஒலிம்பிக் கேம்ஸ்லேருந்து சவுத் ஆப்பிரிக்கான்ற கண்ட்ரியை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ ஜெயிலில் இருந்த நம்ம புரூட்டஸ்க்கு என்ன மாதிரி தண்டனை வந்து தராங்கன்னா, அவருடைய டீச்சிங், அவருடைய ரைட்டிங், அவருடைய ஒர்க்கு வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தண்டனை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனாலேயே இவருடைய ஃபஸ்ட்டு கலெக்ஷன் ஆஃப் போயம் வந்து எங்கே வந்து பப்ளிஷ் பண்ணுறாருன்னா, நைஜீரியாவில் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த போயம் எல்லாமே வந்து அவர் எப்போ எழுதினாருன்னா, அவருடைய ப்ரிசனில் இருந்த காலகட்டத்தில் வந்து எழுதின போயம்ஸ். ஸோ அந்த போயம் எதெல்லாம்ட, சைரன், ப்ரூட்ஸ், இந்த போயம்லாம் வந்து அவர் வந்து ஜெயிலில் இருக்கப்போ எழுதின போயம்ஸ். ஸோ இந்த போயம் வந்து அவருக்கு வந்து நல்ல பேரையும் வாங்கி கொடுத்து நிறைய ப்ரைஸஸும் வந்து வாங்குச்சு. ஸோ இவர் வந்து ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா விட்டு வெளியில் வந்துடுறாரு. 1983ல் இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான ரைட்ஸை வந்து வாங்குறாரு. ஸோ இப்போ இந்த போயம் எ காமன் ஹேட் என்ரிச்ட் அவர் லவ் அண்ட் அஸ், இந்த போயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம போயட்டுக்கும் அவருடைய லேடி லவ்க்கு நடுவில் வந்து ஒரு காமனான ஒரு விஷயம், ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு விஷயம் வந்து பிடிக்கலை, அதனாலேயே அவங்களுடைய லவ் வந்து இன்னும் பெருக தான் வந்து ஆரம்பிச்சிச்சுன்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம போயட். அப்படி அவங்களுக்குள்ள என்ன விஷயம் வந்து பிடிக்காமல் இருந்துச்சுன்றதை வந்து இந்த போயம் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த போயமில் பார்த்தீங்கன்னா நம்ம போயட் வந்து நீக்ரோ பீப்புள்ஸை பற்றி பேசியிருக்காரு. ஆப்ரிக்காவில் இருக்கிற நீக்ரோ பீப்புள்ஸ், அதாவது அந்த கருப்பின மக்களை பற்றி பேசியிருக்காரு. ஸோ அவங்களுடைய சஃபரிங்ஸை வந்து எப்படியாவது மறக்கணுன்ற மாதிரி இந்த லவ்வர்ஸ் வந்து நினைக்கிறாங்க. அதை மறக்கிறதுக்காக நிறைய மெத்தட்ஸ் வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. அந்த மெத்தட்ஸ் எல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் என்ன வந்து நினைக்கிறாங்கடா, நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து அமைதியாக வந்து எடுத்துக்கிடுவோம், எதை பற்றியும் நம்ம வந்து நினைக்க வேணாம், நம்ம வந்து ஒரு பேரசைட்டாக வந்து வாழ்ந்து பார்ப்போன்ற மாதிரி இந்த ரெண்டு லவ்வர்ஸும் வந்து திங்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால வந்து நீக்ரோ பீப்புளை வந்து திங்க் பண்ணாமல் இருக்க முடியல. இன்னொரு மெத்தட் கூட அடாப்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து நிறையா வந்து ஒயின் சாப்பிடுவோம், நல்ல டேஸ்டான ரிச் ஃபுட்டை வந்து சாப்பிடுவோன்ற மாதிரி லவ்வர்ஸ் வந்து நினைக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களால வந்து சரியாக வந்து சாப்பிட முடியல. என்ன காரணம்னா, அந்த ஒயின் வந்து ரொம்ப சோராக வந்து இருக்குது. அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா நீக்ரோ பீப்புள் வந்து சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் சஃபர் ஆகிக்கிருக்காங்க. நாங்கள் இங்கே எப்படி இந்த மாதிரி ரிச்சான ஃபுட்டை வந்து சாப்பிட முடியுன்ற மாதிரி இந்த லவ்வர்ஸ் வந்து திங்க் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியிலையும் சரி யாரை பற்றி மட்டும்தான் நினைக்கிறாங்க, யாரை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்கடா, இந்த நீக்ரோ பீப்புள்ஸை பற்றி மட்டும்தான் நினைக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஒயிட் பீப்புள்ஸ் எல்லோரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நீக்ரோ பீப்புள்ஸை வந்து அடிமையாக வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த லவ்வர்ஸ்க்கு வந்து பிடிக்கல. ஸோ இந்த லவ்வர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற காமனான விஷயம் என்னதுன்னா, அவங்களுக்கு வந்து இந்த ஒயிட் பீப்புள்ஸை பற்றியும் இந்த நீக்ரோ பீப்புள்ஸை பற்றியும் நினைக்கிறது தான் வந்து காமனான விஷயமாக வந்து இருக்குது. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா இந்த லவ்வர்ஸ் நடுவில் ஒரு லவ் பாண்டு வந்து க்ரியேட் ஆகுது. அந்த பாண்டு வந்து இன்னும் வந்து என்ரிச் ஆகிறதா சொல்லி இந்த போயத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு நம்ம டென்னிஸ் புரூட்டஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.